இந்த பாடாந்திரங்கள் அத்தனையுமே நீங்க என்னோட சேர்ந்து பாடி பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு வரும். முதலாவது நான் பாடுறது நல்ல வடிவா கேளுங்க. இங்க திரையில உங்களுக்கு வரிகள் காண்பிக்கப்பட்டிருக்குது, அதையும் பார்த்து கொண்டு நான் பாடுறதையும் வடிவா கேட்டு இந்த தாளத்தையும் பார்த்து கொள்ளுங்க, அவதானிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நீங்க என்னோட சேர்ந்து முழுமையாக பாடி பயிற்சி பண்ணலாம். தாளம் எப்பொழுதுமே ஒரு லயத்தோட இருக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு இதுல பிபிஎம் போட்டு சொல்லித்தாரன். அதுக்கேற்ற மாதிரியே நீங்களும் அந்த பீட்ஸுக்கே பாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இலக்குவா பாட முடியும். முதலாவது சில வரிசை பார்த்தீங்க, அது உங்களுக்கு ரெண்டு ஆவர்த்தனம் என்றபடியா எளிமையா முடிஞ்சது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு சுரவரிசைகளும் உங்களுக்கு நான்கு ஆவர்த்தனங்களை கொண்டிருக்கும், தட் மீன்ஸ் நான்கு தாளங்களை கொண்டிருக்கக்கூடியது. சரி, ஒவ்வொரு தாளத்திலும் உங்களுக்கு ஒவ்வொரு வரியாக இதுல காண்பிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, முதலாவது வரியை பாருங்க, சரிகம சரிகம. ரெண்டாவது லைன் சரிகம பதனிசா. மூன்றாவது லைன் சானிதப சானிதப. நாலாவது சானிதப மகரிசா. இதுல இருந்து காமனா நாம ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம், இந்த ரெண்டாவது சுரவரிசை அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது சரிகம 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 பதனிச சானிதப 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 மகரிசா. மூன்று சரிகமும் மூன்று சானிதபமும் வரக்கூடியது. இப்ப நான் கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க இலங்கை பாடத்திட்டத்துல நீங்க எவ்வாறு பன்னெண்டு சுரவரிசைகளை அடிப்படையா பயிற்சி செய்வீங்களோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்திய சுரவரிசைகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு இதை விட அதிகப்படியான சுரங்களை கொண்டு வந்திருக்கும், அந்த ஆர்டர் வேறையா இருக்கும். அதுக்கு நான் ஒரு தனித்த ஒரு காணொலி உங்களுக்காக பதிவிடுறேன். இப்ப இந்த இரண்டாவது சுரவரிசைய மூன்று காலங்களிலும் எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். அதே போல மூன்றாவது சுரவரிசையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நாலு வரி வருது. இந்த மூன்றாவது சுரவரிசையிலையும் பாருங்க, உங்களுக்கு முதலாவது லைனும் மூன்றாவது லைனும் மட்டும்தான் மாறப்போகுது. அடுத்து ரெண்டாவது லைனும் நாலாவது லைனும் பாருங்க, சரிகம பதனிசா சானிதம மகரிசா, இது மாறாது. முதல் ரெண்டாவது செகண்ட் எக்ஸசைஸ்லயும் இதே தான் வந்துச்சு.
கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ரெண்டாவது லைனும் நானாவது லைனும் மாறவே மாறாது. சோ மாற்றம் எங்க நடக்குது? முதலாவது லைன்லயும் மூன்றாவது லைன்லயும். முதலாவது லைன் எப்படி வருது? சரிகம சரிகமாட்டு வந்து இப்ப சரிகம சரி சரி. தட் மீன்ஸ் நீங்க என்ன ஸ்வரத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த ரீ அண்டத பிடிக்கிறதுக்கு. அப்ப சப்ஜெக்ட்க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை வடிவா பிடிச்சு பயிற்சி பண்றதுக்காகத்தான் இந்த வரிசை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சோ சரிகம சரி சரி அந்த ரீல ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடணும். அதே போல அவரோகண கிரமத்துல பாருங்க, முதல் ரெண்டு வரியும் சரிகம பழனிசா மேல கொண்டே விடுறோம். அவரோகண கிரமம் மூன்றாவது லைன்ல இருந்து சாணி 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 இங்க வருதான் நான் சொன்ன ஆரோகண அவரோகணம். சோ இதுக்காக நான் முன்கூட்டியே உனக்கு இதுனா என்ன அப்படின்றது ஒரு விளக்கு, அந்த விளக்க காணொலிய பார்த்திருப்பீர்களாக இருந்தால் இப்ப இந்த வரிசை எப்படி பாடுறது என்று உங்களுக்கு இலகுவா விளங்கும். அதே போல அவரோகண கிரமத்துல சாணி 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 ஜப அந்த நீ மேல இருக்கிற சாவை விட கொஞ்சம் குறைவாக பிடிக்கிறது. இங்க கூட்டுறோம் அங்க குறைக்கிறோம். இங்க என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அவரோகண கிரமத்துல வரும். அடுத்து நான்காவது சுரவரிசை. இந்த நானாவது சுரவரிசையை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு எதுல ஃபோக்கஸ் ஆகுதுன்னா பாவலையும் மாவலையும் ஆரோகண கிரமத்துல சரிகம பாப்பா பாடுறது வந்து நடுவுல இருக்கக்கூடிய சொல் சரிகம பாப்பா சாமி தப்ப மாமா அவரோகண கிரமத்துல. சோ ஏறும்போது பா வரும்போது மா சரிகம அரவு போட்டிருக்குது. அதே மாதிரி மாவுக்கு பக்கத்துலயும் ஒரு அரவு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி போட்டிருக்காங்க? அப்ப நம்ம என்ன செய்து பாடணும்? ஏன்னா தட்டுக்கு ஒரு சுரம் தானே சொன்னீங்க. இப்ப பாவு மட்டும் கொஞ்சம் முடி லென்த்தியா பாருங்க. பாவு பா ரெண்டு சுரத்துக்குரிய இடம் போகுதே என்றால் இதுதான் கார்வைன்னு பேர். ஒரு ஸ்வரத்தை நீட்டி பாடுறதுக்கு பேர் கார்வை. அப்ப ஒரு கார்வை கூடனா பக்கத்துல ஒரு அரவு போடுவாங்க. சோ அதுதான் நீங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. முதலாம் காலம் பாடுவது சரிகம பா
திருப்புற வரைக்கும் அந்த பா பாடும் Bye.
12 சுரவரிசையில இந்த காணொளியில நீங்க 6 சுரவரிசைகள் பார்த்துட்டீங்க. இந்த 6 சுரவரிசையும் நீங்க என்னோட சேர்ந்தே பாடுற மாதிரி முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம்னு உங்களுக்கு பாடி சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்த காணொளியில 7வது சுரவரிசையில இருந்து 12வது சுரவரிசை வரைக்கும் பார்க்கலாம்.